நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளும் மகிமையும். இப்பகுதியின் வழியே நவராத்திரியின் நாளுக்கான சிறப்பு மகிமையை நன்றாக தெரிந்து வரும் நாம் இன்று நவராத்திரியின் நான்காம் நாளுக்கான சிறப்பு மகிமையை சிறப்பாக எடுத்துரைக்கிறார் சொற்பொழிவாளர் ஸ்ரீநிதி தேவராஜன் அவர்கள். வாருங்கள், நவராத்திரியின் நான்காம் நாளுக்கான சிறப்பு மகிமையை கேட்டு தெரிந்து கொள்வோம். ಭಾಗ್ಯಾದಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯಾದಲಕ್ಷ್ಮಿ ಬಾರಮ್ಮ. இப்படி சொல்லி தான் நம்ம அடுத்த மூணு நாளைக்கு நம்ம லக்ஷ்மியை வரவேற்க போகிறோம். அதாவது லக்ஷ்மி தானியத்துக்கும் செல்வங்களுக்கும் மேல் போனவங்க. லக்ஷ்மி பெருமாளுடைய அனதர் ஹாஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மகாலட்சுமியை. அப்பேற்பட்ட மகாலட்சுமியை தான் நம்ம அடுத்த மூணு நாள் நவராத்திரியில் ரொம்ப விசேஷமாக கொண்டாட போகிறோம் மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமிக்கு பல தோற்றங்கள், பல வடிவங்கள், பல கோயில்கள் அப்படின்னு நிறைய இருக்காங்க. மகாலட்சுமி ஒரு ஒரு இடத்துலையுமே சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோமா, ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிடு, மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துருட்டோம். சாதாரண ஒரு நம்ம நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா விளக்கேற்று மகாலட்சுமி ஆற்றுக்குள்ளே வரட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம விளக்கேற்றுறதுக்கான ஒரு முக்கியத்துவமே மகாலட்சுமி நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மகாலட்சுமியோட கண் பார்வை நம்ம மேலே எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க அந்த ஒரு கண் பார்வை பட்டதுனாலே நம்ம செல்வத்தில் அவ்வளோ நெலஞ்சி இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியை. மகாலட்சுமி பல தோற்றங்களில் இருக்காங்க. அதில் முக்கியத்துவமாக இந்த பார்க்கடல் கடையும் போது பல செல்வங்கள் வெளில வந்தது. அதில் முக்கியமான செல்வங்களே மகாலட்சுமி தான். பார்க்கடல் வந்து கிடைஞ்சது தேவர்களும் அசுரர்களும் கிடைஞ்சாங்க. அதில் பல செல்வங்கள் வெளில வந்துட்டே இருந்தது. அதில் முக்கியத்துவமாக வெளில வந்த செல்வம் மகாலட்சுமி. அதான் சொல்கிறேனே, இவ்வளோ செல்வங்கள் கூட விட்டுலாம், மகாலட்சுமி ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டால் மட்டுமே நமக்கு அவ்வளோ செல்வம் கிடைக்கும். அவ்வளோ பேர் போனவங்க மகாலட்சுமி. பெருமாளுடைய அனதர் ஹாஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெருமாள் இருக்காருன்னா மகாலட்சுமி கூடவே இருப்பார். பெருமாளோட நெஞ்சில் எந்த பெருமாள் நீங்கள் எடுத்துட்டீங்கனாலும் அந்த பெருமாளோட நெஞ்சில் மகாலட்சுமி இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பிராமின்ஸ் எல்லாருமே பூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூனலில் ஒரு முடிச்சு வரும், அது வந்து மகாலட்சுமி அங்கே தான் குடியிருக்காங்க. அதாவது நெஞ்சுக்கிட்ட அந்த முடிச்சு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெஞ்சுக்கிட்ட வர முடிச்சில் தான் மகாலட்சுமி இருப்பாங்க. அதனால நெஞ்சுக்கிட்ட மகாலட்சுமி இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மகாலட்சுமி இருக்கிற இடத்துல நமக்கு செல்வதானியங்கள் நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு தீய எண்ணத்தில் போய் நம்ம செல்வங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஒரு நல்ல எண்ணத்தில் மற்றவங்களுக்கும் உதவணும், நம்மளும் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மகாலட்சுமிக்கு எப்பயுமே இருக்கும். ரொம்ப பேர் போன கோவில் மகாலட்சுமிக்கு எங்கே இருக்குன்னா கோலாப்பூர். கோலாப்பூர் தான் ரொம்பவே அங்கே மகாலட்சுமி அவ்வளோ அழகாக இருப்பாள். ஏன்னா உட்காந்துட்டு இருக்கிற மகாலட்சுமி அந்த ரூபத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நீக்கி அந்த மகாலட்சுமியோட பார்க்கும் போதே நம்ம அப்படி சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பொண்ணு தேடுறோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம், மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் சார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த முகத்தை பார்த்தாலும் நமக்கு இருக்கிற டென்ஷனோ நமக்கு இருக்கிற கோபமோ எல்லாமே விலகி போயிடும். அந்த மூஞ்சை பார்த்தோன்னே நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு இது சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி தோற்றம் வேணும் அப்படின்னு நம்ம வேண்டிட்டு இந்த மூணு நாள் பூஜையை நம்ம செய்வோம். மகாலட்சுமிக்கு ரொம்ப யுகந்தமான பூ வந்து தாமரைப்பூ. தாமரைப்பூனா அவ்வளோ பிடிக்கும் மகாலட்சுமிக்கு. தாமரைப்பூ அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து திருப்பதி பத்மாவதி தாயார் தான். அதாவது கீழ்த்திருப்பதி திருச்சானூரில் பத்மாவதி தாயார் இருப்பாங்க. ஸ்ரீனிவாசரோட ஒய்ஃப் பத்மாவதி தாயார். அவங்களுக்குன்னு ஒரு கதை இருக்குது. அவங்க ஏன் கீழே இருக்காங்க, பெருமாள் மலையில் இருக்காங்க, பத்மாவதி தாயார் கீழே இருப்பாங்க. இந்த கதையிலேயே கற்றுக்கலாம் உமனோட எம்பவர்மெண்ட் எப்படி இருந்தது அந்த காலத்தில் அப்படிங்கிறதுக்கு. அதாவது பெருமாள் வந்து ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு வீட்டில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவதி, அதாவது அந்த ஊரோட ராஜாவோட பொண்ணு தான் பத்மாவதி, அவங்க கிட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த ராஜா சொல்லியிருக்காராம், என் பொண்ணு எப்படி வந்து மலையிலலாம் ஒருத்தனோட மலையில போய் வாழ்வா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியாது, என் பொண்ணுக்கு கீழே நான் தனியாக வச்சுக்கிறேன், நீ மேலே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பெருமாள் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக குபேரன் கிட்ட போயிட்டார். குபேரன் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என் பொண்டாட்டி மேலே வரணும்னா நான் வந்து செல்வத்தில் நிறைஞ்சி இருக்கணுமா, நீ எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு பத்மாவதி சொன்னாராம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுக்கு போய் இந்த மாதிரிலாம் கடன் வாங்குறீங்க, அதெல்லாம் வேணாம், நான் நீங்கள் மேலே இருங்க, நான் கீழே இருக்கேன்,
என்னோட உருவமா உங்க நெஞ்சில நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி சொன்னாங்க. அதை தான் பெருமாளோட நெஞ்சில ஸ்ரீனிவாசராக இருக்கட்டும், ஸ்ரீரங்கநாதனாக இருக்கட்டும், எல்லாரோட நெஞ்சிலையுமே மகாலட்சுமிக்காக ஒரு இடம் எப்பயுமே இருக்கும். அதாவது மகாலட்சுமியை நம்ம எப்பவுமே நினச்சிட்டு இருந்தோம்னா இருக்கிற ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். எப்பயுமே நம்ம சுமங்கலியா இருப்போம், நம்ம சுமங்கலிக்கான பலன்கள் எல்லாமே நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க தான். பத்மாவதி கோவில் அப்படின்னு சொன்னாலே அங்கே நமக்கு ஞாபகம் வருது தாமரைப்பூ, மஞ்சள். மகாலட்சுமியோட நெஞ்சிலேருந்து வச்செடுத்த மஞ்சள் அவ்வளோ மகத்துவமானது அந்த மஞ்சள். ஏன்னா நம்ம அதை வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இருக்கிற எல்லா தீய எண்ணங்களும் போயிடும். அந்த மஞ்சள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு குறுக்கு வழியில் போய் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு நேரான நிலைமைக்கு நம்ம போகணும், நம்ம எப்பயுமே ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். இதுவே மகாலட்சுமியோட அருமை அப்படின்னே சொல்லலாம். மகாலட்சுமிக்கு பல தோற்றங்கள் இருக்குது. அந்த தோற்றங்களுக்காக நம்ம இது பண்ணுறது தான் அடுத்த மூணு நாளுடைய பண்டிகை. மகாலட்சுமி பூஜை நம்ம எப்படி பண்ணுவோன்னா நம்ம வீட்டு கொலுவிலேயே கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பா. அதாவது ரெண்டு யானைகளுக்கு நடுவில் சூப்பராக உட்காந்துட்டு இருப்பாங்க மகாலட்சுமி. அதுவும் ரெண்டுமே வெள்ளை யானையாக இருக்கும். அந்த வெள்ளை யானையோட மகத்துவமே ரொம்ப பெருசு. அதாவது அந்த யானையுமே அவ்வளோ சாந்தமாக இருக்குமா, கோவமே படாதான் அந்த யானை. அவ்வளோ சாந்தமாக இருக்கிற யானைக்கு நடுவில் தாமரை பூல அழகு வடிஞ்ச முகத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க மகாலட்சுமி. மகாலட்சுமி ஸ்தோத்திரம், மகாலட்சுமி பாடல்கள்னு இந்த இதில் நிறைய இருக்கு நமக்கு மகாலட்சுமியை அடையிறதுக்கான வழிகள். எப்பயுமே நம்ம வீட்டில் மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு நம்ம பூஜைகளோ புனஸ்காரங்களோ ஒழுங்காக பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி எப்பயுமே நிறைஞ்சி இருப்பாங்க.